பல்லவ பீடம் அத்தியாயம் 22 நீதிபதியின் நிலை. களப்பிரர் படையெடுப்பு 4 நாட்களில் ஏற்படும் என்று காஞ்சியின் காவலன் அறிந்திருந்தும் அவன் காஞ்சியின் பாதுகாப்பை ஏன் பலப்படுத்தவில்லை என்பதை பற்றி சிந்தித்தான் குமாரன். தற்காப்பு ஏற்பாடுகள் தேவையில்லை என்று நீதிபதி கூறிவிட்டதாக காஞ்சியின் காவலன் சொன்னதை எண்ணி சிறிதும் வியப்பும் அடைந்தான். ஆனால் அந்த வியப்பு அவனுக்கு பிற்பகல் வரையிலுமே இருந்தது. பிற்பகலில் அவனை தேடி தானாகவே வந்த காஞ்சியின் காவலன் நீதிபதி தமது உத்தரவை மாற்றிவிட்டார் என்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய சொல்லி விட்டார் என்றும் கூறினான். அவன் சொன்னதை கேட்ட குமாரன் முகத்தில் சிறிதும் வியப்பை காட்டாமல், அப்படியா என்று சர்வசாதாரணமாக கேட்டான். ஆம் என்று காஞ்சியின் காவலன் முகத்தில் பெரும் குழப்பம் இருந்தது. குமாரன் முகத்தில் மட்டும் எந்தவித மாறுதலும் இல்லை. இந்த உத்தரவை எப்பொழுது பிறப்பித்தார் நீதிபதி என்று வினவினான் குமாரன். இன்று காலையில் நீங்கள் என்னை சந்தித்தீர்கள் அல்லவா, அதை போய் அவரிடம் கேட்டேன். என்ன கேட்டீர்? காலையில்தானே பாதுகாப்பு ஏற்பாடுகள் வேண்டாம் என்று சொன்னீர்கள், அதை ஏன் பகலுக்குள் மாற்றிவிட்டீர்கள் என்று விசாரித்தேன் அவர் இல்லம் சென்று என்று இதை சொல்லிவிட்டு சிறிது தயங்கினான் காவலர் தலைவன். அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்று குமாரன் கேட்டான். மாற்றியதாக யார் சொன்னது என்று விசாரித்தார் என்று காவலர் தலைவன் பதில் சொன்னான். நான் சொன்னதாக சொன்னீர்களா? இல்லை, வேறு என்ன சொன்னீர்கள்? இதுவரை எனக்கு நேரடியாக உத்தரவுகளை பிறப்பித்து வந்த நீங்கள் இன்று மட்டும் புது உத்தரவை உங்கள் காவலர் தலைவனிடம் ஏன் சொல்லி அனுப்பினீர்கள் என்று காரணம் கேட்டேன். அவர் வினாடி கூட யோசிக்கவில்லை. ஆமாம், சொல்லி அனுப்பினேன் என்றார். நம்மை விட காஞ்சியை பாதுகாப்பதில் குமாரனுக்கு அக்கறை இருக்கிறது. ஆகவே அவன் எதை சொன்னாலும் அவன் சொல்கிறபடி செய்துவிடு. ஆனால் என்ன சொல்கிறான் என்பதை மட்டும் அவ்வப்பொழுது எனக்கு தெரியப்படுத்து என்றார் என்று சொன்ன காஞ்சியின் காவலர் தலைவன் உங்கள் உத்தரவை தனது உத்தரவாக பாவிக்கும்படியும் வலியுறுத்தினார். இது எனக்கு புதுமையாக இருக்கிறது. யாரையும் நம்பாத நீதிபதி தங்களை இத்தனை தூரத்துக்கு ஏன் நம்புகிறார் என்பது எனக்கு விசித்திரமாக இருக்கிறது என்றும் கூறினான். அதில் ஒன்றும் வியப்பில்லை. இத்தனை நாள் அவர் பணிகளை நிறைவேற்ற நம்பிக்கையான மனிதன் யாரும் கிடைக்கவில்லை. இப்பொழுது நான் கிடைத்துவிட்டதால் அவர் இனி என் மூலமாக உத்தரவிட்டு தமது பதவி பளுவை குறைத்து கொள்ள பார்க்கிறார் என்று பதில் சொன்னான் குமாரன். காஞ்சியின் காவலர் தலைவன் மறைத்தான். உங்களை சில நாட்களாகத்தான் நீதிபதிக்கு தெரியும். அப்படி இருக்க இத்தனை நம்பிக்கை ஏற்பட என்ன காரணம் என்றும் வினவினான். அதை அவரைத்தான் கேட்க வேண்டும் என்ற குமாரன், நீங்கள் ஏற்பாடுகளை கவனியுங்கள், நான் மீண்டும் உங்களை மாலையில் சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். அங்கிருந்து கிளம்பியவன் நீதிபதியிடம் வந்து அன்று மட்டும் தனக்கு சிறிது ஓய்வு வேண்டுமென்றும் கேட்டான். ஓய்வா, எதற்கு என்று கேட்டார் நீதிபதி. காஞ்சியில் இருக்கும் மருத்துவர் யாரையாவது அழைத்து சென்று பெரிய மரவனை கவனிக்க செய்ய வேண்டும் என்று வருத்தம் தோய்ந்த குரலில் கூறினான் குமாரன். நீதிபதியின் கண்களில் ஏதோ ஒரு ஒளி வினாடி நேரம் பளிச்சிட்டு மறைந்தது. பெரிய மரவனுக்கு என்ன வியாதி? நன்றாகத்தானே இருந்தான் என்று நீதிபதி கேட்டார். நேற்றைய நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு சொல்லவில்லை, மன்னிக்க வேண்டும் என்றான் குமாரன். இப்பொழுதுதான் சொன்னேன். பல்லவ பீடத்தை பார்வையிட நாங்கள் போயிருந்தோம் அல்லவா? அதன் ரகசியம், அது இருக்கும் இடம் பெரிய மரவனை தவிர வேறு ஒருவனுக்கும் தெரிந்திருக்கிறது. என்ன என்று அதிர்ச்சியடைந்து தமது ஆசனத்தில் இருந்து எழுந்திருந்தார் நீதிபதி. உண்மையாகவா என்று கவலையுடன் விசாரிக்கவும் செய்தார். ஆம் நீதிபதி அவர்களே, அவன் அறிந்திருந்தது மட்டுமல்ல பெரிய மரவனை கொல்லவும் முயன்றான் என்று நிதானித்து பேசினான் குமாரன். நீதிபதி முகத்தில் கவலையை காட்டினார். இதை நீ காலையில் சொல்லவில்லையே என்று கேட்டார் குரலிலும் கவலையை காட்டி. குமாரனும் துக்க சாயையை முகத்தில் படரவிட்டு கொண்டான். தெரிந்தால் நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்று சொல்லவில்லை. பல்லவ பீடத்தின் ரகசியம் அவனுக்கு தெரிந்திருந்தது மட்டுமல்ல, பெரிய மரவனுக்கு அது தெரியும் என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது என்று குமாரன் துன்பத்தின் முகத்திலும் படரவிட்டு கொண்டான். அப்படியானால் ஆபத்து காஞ்சியை நெருங்கும் என்றார் நீதிபதி. களப்பிரர் படையெடுப்புக்கு பல்லவ பீடமும் காரணமாக இருக்குமோ என்று குமாரனின் குரலில் கவலை ஒலித்தது. அதுதான் காரணமாக இருக்கும் என்று வலியுறுத்தி சொன்னார் நீதிபதி. அப்படியானால் அவர்கள் கையால் யாராவது இங்கிருக்க வேண்டுமே. இருக்கிறான் என்பதுதான் நமக்கு தெரியுமே. யார் அது? காஞ்சியின் காவலர் தலைவன்தான். அவன்தான் மாடு திருடுகிறான், விற்கிறான், கள்ளுக்கடை நடத்துகிறான். வேறு யாராக இருக்க முடியும்?
வேறு யாரும் இருக்க முடியாது. அவனை சிறை செய்தால் என்ன? இந்த கேள்வியை நேரடியாகவே கேட்டான் குமாரன். அதைவிட காஞ்சியை இப்பொழுதே நேரடியாக கலப்பிரிடனும் ஒப்படைத்து விடலாம். காஞ்சியின் படைகள் அவன் சொல்படிதான் நடக்கும். தவிர அவன் மன்னரால் நியமிக்கப்பட்டவன். நாம் மன்னர் உத்தரவின்றி அவனை அகற்ற முடியாது என்று கடுமையான குரலில் பேசிய நீதிபதி திடீரென்று கடுமையை குரலிலிருந்து மாற்றிக்கொண்டு, அது கிடக்கட்டும், பல்லவ பீடத்தை அறிந்த இன்னொருவனால் உங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் இல்லையே என்று கேட்டார். அதைத்தான் சொல்ல வந்தேன். பேச்சு வேறு திசையில் போய்விட்டது. அந்த இன்னொருவன் குறுவாள் ஒன்றை எரிந்து பெரிய மரவனை கொல்ல முயன்றான் என்று வாசகத்தை குமாரன் முடிக்கும் முன்பு, அப்படியானால் பெரிய மரவன் என்று அவரும் இழுத்தார். இறக்கவில்லை, ஆனால் குருவால் மார்பில் பாய்ந்து விட்டது. படுகாயத்தில் இருக்கிறார். அவருக்குத்தான் மருத்துவரை அழைத்துச் செல்கிறேன் என்று கூறினான் குமாரன். சரி சரி, அதை முதலில் பார். இன்றென்ன, நாளைக்கு வேண்டுமானாலும் ஓய்வு எடுத்துக்கொள். ஆயிரம் இருந்தாலும் பெரிய மரவன் இந்த ஊரின் பெரிய தனக்காரன். அப்படியெனில் தாங்கள்? நானும் தான். மரவர் வகுப்பில் அவன் தலைவன். அவன் இல்லாமல் காஞ்சியில் எதையும் சாதிப்பது கஷ்டம். அவனை பத்திரமாக பார். இதை கேட்ட பின்பு தலைவணங்கி வெளியே சென்ற குமாரன் கொட்டடியில் இருந்து தனது புறவியை அழைத்து கொண்டு காஞ்சியின் மருத்துவர் இல்லம் சென்றான். அங்கு மருத்துவரை கண்டு பெரிய மரவன் மார்பில் குருவால் பாய்ந்து விட்டதை சொல்லி அவசரமாக சிகிச்சைக்கு அழைத்தான். மருத்துவர் அப்பொழுது கழுவத்தில் மருந்து அரைத்து கொண்டிருந்தார். மார்பிலா கத்தி பாய்ந்து விட்டது என்று வியப்புடன் வினவினார். ஆமாம். அப்படியும் உயிர் போகவில்லையா? இல்லை. என்று உயிர் போகாதது தவறு போல் பெருமூச்சு விட்டு எழுந்து தமது பெரிய முண்டாசை தலையில் அணிந்து மார்பில் ருத்ராட்ச மாலையாட வேட்டியை இழுத்து செருவிக் கொண்டு இரண்டு பெரிய கத்திகளையும் எடுத்து கொண்டு கிளம்பினார். கத்திகள் எதற்கு என்று வினவினான் குமாரன். உஷ்ணத்தை உஷ்ணத்தால் தான் எடுக்க வேண்டும், கத்திக்காயத்தை கத்தியால் தான் எடுக்க வேண்டும் என்று வைத்திய முறையை சொன்னார் மருத்துவர். அத்துடன் பேச்சை நிறுத்தி சில பச்சிலைகளையும் மெழுகு ஒன்றையும் கையில் எடுத்து கொண்டு கிளம்பினார். இருவரும் குடிசை மேட்டை அணுகியதும் மருத்துவரை வாயிலில் நிறுத்தி தான் மட்டும் உள்ளே சென்றான் குமாரன். அவன் உள்ளே புகுந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் தாமரை செல்வி பெரிதாக கத்தினான். குமாரன் வெளியே துயரம் கலந்த முகத்துடன் வந்து, மருத்துவரே, உமக்கு இனி இங்கு வேலை இல்லை, பெரிய மரவர் கத்திக்காயத்துக்கு பலியாகிவிட்டார் என்றும் கூறினார். எதற்கும் நான் பார்க்கிறேனே என்றார் மருத்துவர். பிணத்துக்கு வைத்தியம் செய்ய முடியுமா மருத்துவரே? அந்த பெண்ணின் துயரத்தை மேலும் கிளற வேண்டாம் என்று திட்டமாக சொன்னான் குமாரன். ஒருவன் இறந்து விட்டான் அல்லது இல்லை என்று சொல்ல மருத்துவருக்குத்தான் உரிமை உண்டு. எதற்கும் நாடியை பார்க்கிறேன் என்று கேட்டார் மருத்துவர். நாடி துடுப்பு இல்லை, நான் பார்த்து விட்டேன் என்று குமாரன் அவரை கையை பிடித்து மேட்டிலிருந்து இறக்கி அவரது புறவியில் ஏற்றிவிட்டு, நீங்கள் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றும் உத்தரவிட்டான். மருத்துவர் முழங்கிக் கொண்டு புறவியை நடத்தியவர் நேராக இல்லம் செல்லாமல் நீதிபதியிடமும் காஞ்சி காவலர் தலைவனிடமும் சொல்லிவிட்டு பிறகே தமது இல்லத்தை அடைந்தார். அவர் சொன்னதை நிதானமாக கேட்டுக்கொண்டார் நீதிபதி. பிறகு காஞ்சி காவலர் தலைவனை அழைத்து ஏதோ உத்தரவுகளை இட்டார். அவன் புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான். இருப்பினும் அவனது மனம் பெரிதும் குழம்பி நின்றது. படைகளை காஞ்சிக்கு தென்புறத்தில் நிறுத்தும்படி ஏன் நீதிபதி உத்தரவிட்டார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். பெரிய மரவன் குடிசைக்கு ஏன் தீ வைக்க வேண்டும் என்பதும் அவனுக்கு புரியவில்லை. இருப்பினும் எவன் அழிந்தால் நமக்கென்ன என்று தீர்மானித்தான். துரிதமாக நீதிபதியின் கட்டளைகளை நிறைவேற்றவும் முனைந்தான். அன்று நள்ளிரவில் பெரிய மரவன் குடிசை தீப்பற்றி எரிந்தது. காட்டில் அது பெரிய ஜுவாலையாகவே எரியவே அதன் புகை நீண்ட தூரம் தெரிந்தது. அதை கண்ட அக்கம் பக்கத்து குடிசைவாழ் மக்கள் அங்கு விரைந்தார்கள். ஆனால் தீயை அணைக்க முடியவில்லை. உள்ளிருந்த பெரிய மரவனும் அவன் மகளும் தீக்கு இரையாகிவிட்டார்கள் என்று மக்கள் தீர்மானித்தார்கள். ஆனால் மறுநாள் காலைக்குள் தீயை அணைத்ததில் அங்கு மார்பில் கட்டுப்போட்ட பெரிய மரவன் உடல் மட்டும் கிடைத்தது. அதுவும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் முகம் கருகியிருந்தது. மார்பு கட்டு எரிந்திருந்தும் உள்ளே இருந்த இரத்தம் தோய்ந்த கத்தி கருத்தி இருந்ததால் அந்த சடலம் பெரிய மரவனுடையதான் இருக்க வேண்டும் என்று காவலர்கள் தீர்மானித்தார்கள். தாமரை செல்வியின் சடலம் அகப்படவில்லை, அவள் எங்கோ மறைந்து விட்டாள் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். எங்கு மறைந்திருப்பாள்? குமாரனுடன் ஓடியிருப்பாள் என்று வதந்தியையும் கிளப்பிவிட்டார்கள். ஒருவனுக்கு கெடுதல் விளையும் போது சமுதாயத்தின் கருணை எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சியாக அன்று காஞ்சி மக்கள் விளங்கினார்கள்.
மறுநாள் முழுவதும் காஞ்சியில் இதே பேச்சாக இருந்தது. உங்கள் காவலர் தலைவன் எங்கே என்று நீதிபதியே பலர் நேரிடையாகவே கேட்டார்கள். எனக்கு எப்படி தெரியும் என்றார் நீதிபதி. உங்களுக்கு தெரியாவிட்டால் காவலரை விட்டு தேடச் சொல்லுங்கள் என்றார்கள். நீதிபதியின் வீட்டின் முன்பக்கத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அவர்களை அடக்க நீதிபதி சொன்னார், அவன் எங்கும் ஓடமாட்டான், ஓடுவது அவன் சுபாவமல்ல என்று. அவன் சொன்னதை ஆமோதிப்பவன் போல் நீதிபதி மாளிகைக்கு உள்ளிருந்து குமாரன் வந்ததை கண்ட மக்கள் பெரும் கொதிப்பை அடைந்தனர். நீ ஒரு நீதிபதியா என்று பலரிடமிருந்தும் கூக்குரல் எழும்பியது. நீதிபதி திரும்பி நோக்கினார். அவர் பின்னால் குமாரன் நின்று கொண்டிருந்தான், ஏதும் அறியாதவன் போல். காஞ்சி மக்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு, கட்டுக்கு அடங்கியவர்கள்தான். இருப்பினும் அநீதி என்று வந்துவிட்டால் கட்டுத்தறிவிட்டு பிரளயத்தை நிகழ்த்தும் திறன் உடையவர்கள். ஆகவே நீதிபதியை நோக்கி கும்பலாக முன்னேறினார்கள். அவர்கள் முகத்தில் கொலை கூறி இருந்தது. ஓர் ஏழையின் இல்லம் இன்று எரிந்திருக்கிறது என்று கூவினார்கள். திடீரென்று எங்கிருந்தோ பந்தங்கள் தோன்றின. தமது கதை முடிந்துவிட்டதை நீதிபதி உணர்ந்து கொண்டார். குமாரன் அவரை நோக்கி புன்முறுவல் கொண்டான். நீதிபதியின் செல்வாக்கு காஞ்சியில் இவ்வளவுதான் போலிருக்கிறது என்றும் இகழ்ந்தான். நீதிபதி பெரும் தடுமாறத்தில் இருந்தான். காஞ்சியின் காவலர் தலைவனுக்கும் நீதிபதிக்கும் என்ன ஆயிற்று? பெரிய மறவர் இறந்து விட்டானா? தாமரை செல்வி எங்கே என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.